வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு வாஸ்து பற்றி ஒரு பதிவு அன்பர்களே. அதாவது சில பேர்லாம் வீடு கட்டுவாங்க, வீடு கட்டிட்டு இருக்கும் போதே சில வீட்டு வேலைகள் பாதியிலே நின்றுடும், அதை கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி போயிடும். சில பேர் வீடு பண்ணுற ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் வந்து பல தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடு வேலை பாதியில் நிற்கிறதுக்கு வாஸ்து ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% உண்மைதாங்க, அதுதான் காரணமே. அதாவது வீடு கட்ட தூங்குவதற்கு முன்பு அந்த இடத்த வந்து ஒரு சிறந்த ஒரு வாஸ்து நிபுணர் உதவியால் அந்த இடத்துல வீடு கட்டினால் பலன் கொடுக்குமா என்பதை ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் வீடு கட்டவே துவங்கணும், சரிங்களா? காரணம், காலி மனையில் தான் 50% வாஸ்து இருக்குது. நாம் இங்கு குறிப்பிடும்படியான இப்போ நம்ம சொல்ல போகிற சில விஷயங்கள் நம்ம வீடு கட்டுற இடத்துலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடம் வீடு கட்டுவதற்கு தடைப்படும். அதாவது இடம் வந்து சதுரம் செவ்வகமாக இல்லாமல் இருந்தால், நீளம் அதிகமாக அகலம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தடைப்படும். தென்மேற்கு திசை தாழ்வாக இருக்கக்கூடாதுங்க, அப்படி தாழ்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறதுக்கு தடை அங்கே உண்டு. தென்மேற்கு பகுதியில் தெருக்குத்தம், தெருப்பார்வை போன்ற அமைப்புகள் வருவதனாலையும் வீடு அங்கே கட்டுறதுக்கு தடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, வடக்கு கிழக்கு பகுதியில் மதில் சுவர் பொதுவாக இருப்பது. அஸ்திவாரம் ஆரம்பிக்கும் போதே வடக்கு கிழக்கில் இடமில்லாமல் துவங்கிறது, இதெல்லாம் தவறுகள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தவறுகள். இந்த தவறுகள்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக வீட்டு வேலை பாதிலேயே நிற்கும். இல்லை வீடு கடக்கால் போட்டாவே அதுக்கப்புறம் கட்டுறதுக்கான ஒரு ஆயத்த பணியை அங்கே தொடங்காது. அடுத்தது, பூமி பூஜை வந்து ஒரு சிறந்த முகூர்த்த நேரங்களில் போடாமல் போடுறது. கிணறு இல்லைனா ஆழ்துணர் கிடன்று போன்ற அமைப்புகள் தென்கிழக்கில், தென்மேற்கில், வடமேற்கில் இயற்கையாக அமைந்து விடுவது. இப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். காலி மனை ஒழுங்கில்லாமல் இருக்கும்போது அதே அமைப்பில் கட்டிடங்களை கட்ட துவங்குவது, வாஸ்து துறையில் கட்டிடத்துறையில் போன்ற அனுபவப்பட்டவர்களின் முன் யோசனை கேட்காலும் சரியான திட்டமிடம் இல்லாமலும் ஒரு வேலையை முழுதாக செய்து முடிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற அடுத்து பரிகார குறிப்புகளை கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு தடைப்படுற பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த பரிகாரம் வந்து ரொம்பவும் பெருசுன்றதுனால அதை ஒரு தனி பதிவாகவே நம்ம போடலான் இருக்கோம். இப்போது இந்த பதிவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடு வேலை பாதியில் நிற்பதற்கான காரணங்கள். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 காரணங்கள் இங்கே நம்ம சொல்லியிருப்போம். அந்த காரணங்கள் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே வீடு வேலை பாதியிலும் நிற்காது. அப்படி நிற்கிற வீட்டுகளுக்கு என்ன பரிகாரன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக சொல்கிறோம், சரிங்களா? சரி அன்பர்களே, இப்போது இந்த வரி 9 விஷயங்களை ஒரு வீடு வாங்கிறதுக்கு முன்னாடியோ நிலம் வாங்கிறதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த 9 விஷயங்கள் ரொம்பவும் அத்தியாவசியமான விஷயங்கள். சரி அன்பர்களே, அடுத்த பதிவில் பரிகார பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.